மதுரைக்கு ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, நம்ம கொஞ்சம் யோசிக்கும். ஸ்மார்ட் சிட்டினா என்னது? இங்க அரசாங்கத்தோட நிலத்தை எல்லாம் கொண்டு போய் தனியார் கம்பெனிக்கு ஒப்படைச்சிட்டு எப்படி டோல்கேட்ல காசு வாங்குறோம் அது மாதிரி எல்லாத்துக்கும் காசு வாங்கணுங்கிறத கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் ஸ்மார்ட் சிட்டி திட்டம். ஏதோ பெரியாருக்கு வந்து பெருசா பில்டிங் கட்டதுனால சென்னை நகரம் ஸ்மார்ட், மதுரை நகரம் ஸ்மார்ட் சிட்டி ஆயிடாதுங்க. இதே பஸ் தான் உள்ள போகும், இதே பஸ் தான் வெளியே வரும். ஆனால் இப்ப போற ரேட்ட விட அன்னைக்கு இன்னொரு 10% சேர்த்து போட்டுருமா, 20% சேர்த்து போட்டுருமா, வேற ஒண்ணும் இருக்காது. முக்கியமான விஷயமே ஸ்மார்ட் சிட்டிங்கிறது என்னன்னா, அரசாங்கத்தோட நிலத்தை எல்லாம் தனியாருக்கு கொடுத்துட்டு குத்தகை கொடுத்துட்டு காசு வசூலிப்பதற்குரிய வழிவகை ஏற்படுத்துவதான் ஸ்மார்ட் சிட்டி திட்டம். ரெண்டாவது, தண்ணீர் விநியோகத்தை முழுவதும் தனியார் கம்பெனி கொடுத்து இந்த மதுரை நகர மக்கள் தண்ணி வேணும்னா காசு கட்டணுங்கிற நிலையை கொண்டு வருவதான் ஸ்மார்ட் சிட்டி திட்டம். ஒவ்வொரு வீட்டுக்கும் மீட்டர் வச்சிருவா, நீ போற எடுக்கிற தண்ணி எவ்வளவுன்னு பார்த்து கணக்கு போட்டு காசு வசூல் பண்ணுவா. இது ஏற்கனவே கர்நாடகாவில் 13 முனிசிபாலிட்டியில கொண்டு வந்துட்டான். அங்கே வெறும் 50 ரூபாய்க்கு முதல்ல தண்ணி கட்டணம் ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் அது 500 ரூபா 1000 ரூபா 2000 ரூபா 4000 ரூபான்னு போன கதை இன்னும் ஆவணமாக இருக்கிறது. ஒரே பிரச்சனை நம்மளுக்கு கர்நாடகா நடக்கிறது நம்மளுக்கு தெரியாது. அது ஒண்ணுதான், தண்ணீரை தனியார் கம்பெனி கொண்டு கொடுக்கணும். தமிழ்நாட்டில் தண்ணி பிரச்சனையா, மதுரையில் தண்ணீர் பிரச்சனையா, உங்கள் வீட்டுக்கு 24 மணி நேரம் தண்ணீர் தேவையா, அதை நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம், உங்களுக்கு பைப்பு போடுறோம், மீட்டர் போடுறோம் எல்லாம் சொல்லுவான். நம்மளை மண்டையை மண்டே ஆட்டும். அதுக்கப்புறம் மீட்டரை போட்டு எப்படி மொபைல் போன்ல ரீசார்ஜ் பண்ணுனா வருமோ அதே போல மீட்டரில் பார்த்துட்டு காசை கட்டினா தண்ணி வரும், காசு கட்டினா தண்ணி வராது. அதான் இதுக்குதான் ஸ்மார்ட் சிட்டி. 3-4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னோம் தண்ணீர் தனியார் மயப்படுத்த போறா, இவன் எப்படி ரீசார்ஜ் பண்ண நம்மளுக்கு மொபைல் டாக் டைம் வருமோ டேட்டா வருமோ அது மாதிரி தண்ணியை மாற்ற போறாங்க. நம்மள பாதி பேர் ரேஷன் கடை மூட போறாங்க, நம்மள இப்ப கூட கேட்கறாங்க ரேஷன் கடை தான் மூடலையே மூடலையேன்னு. ரேஷன் கடை அப்படியே தான் இருக்கு, உள்ளுக்குள்ள சரக்கு தான் இல்ல, ஜாமான் தான் இல்ல. அது வாங்குறதுக்கு ஆளதான் நிறுத்தி வச்சுட்டான். இந்த காசு வாங்கினவன் கொடுக்க முடியாது, அந்த காசு வச்சு கொடுக்க முடியாது, இந்த அட்டை கலரு அந்த அட்டை கலரு எல்லா கலரும் போட்டு ரேஷன் கடை என்பது பயன்பாட்டுக்கு அப்பாற்பட்டு போய்விட்டது. அதே போலதான் தண்ணியை மாத்த போறான். இது மட்டும் நிக்க போறது இல்லைங்க, கரண்ட்டுக்கும் இதுதான் நிலைமை. 24 மணி நேரம் கரண்ட் வேணுமா, நீங்க இன்வெர்டர் போட வேண்டாமா, கஷ்டப்படாம வெயில் கலந்து சந்தோஷமா இருக்கணுமா, ஏசி போடணுமா, மிக்சி ஓடணுமா, எங்க கிட்ட கரண்ட் வாங்குறது? கரண்ட் காசு இப்ப இருக்கிறதோட 4 மடங்கு 5 மடங்கு தனியார் கம்பெனி கொடுக்க போறான். இது மட்டுமல்ல, உங்க வீட்டுல இருந்து வெளியே போற தண்ணி இருக்கு இல்ல, கழிவு தண்ணி, அதை கணக்கு பண்றதுக்கும் அதுக்கும் ஒரு காசு, சானிடரி டாக்ஸ் அதுக்கும் எல்லாம்